ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரு நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய் அகஸ்த்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாதே. ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. எல்லாம் கற்பனையே. டாக்டர் பண்டிட்ஜி கண்ணே யோகி. உடலுக்கு அப்பால் உடல் அல்லாத ஒன்று உடலுக்குள் ஏன் இருக்க வேண்டும்? ஆன்மா ஈடுபடுவதற்காக உடலும் உலகமும் தேவை. இதற்கு ஆதாரம் என்ன? இரண்டு யுக்திகள் உண்டு. ஆரோபம் என்ற யுக்தியால் ஆன்மா உலகில் வசப்படுகிறது. அபவாதம் என்ற யுக்தியால் விடுதலை பெறுகிறது. ஆரோபம் ஸ்ரேயக, அபவாதம் பிரேயக. யுக்தியாய் பந்தம் வீடு இரண்டும் ஏற்படுகிறது. யுக்தி ஃபோக்கஸிங் ஆஃப் அட்டென்ஷன். ஆன்மா தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது ஆரோபம் அபவாதம் என்ற இரண்டு வகையில் யுக்தியாய் கேட்கும்போது கேட்பவன் மாறுதல் இல்லை. அதுபோல ஆன்மாவும் இரண்டு வகைகளில் ஈடுபடுவதால் ஆரோபம் என்ற துறையும் பந்தமும் அபவாதம் எனும் துறையும் விடுதலையும் பெறுகிறது. ஆரோப சக்தியால் பரிணாமத்தில் வசப்படுகிறது. அபவாத சக்தியால் பரிணாமத்தை முடித்து விடுதலையில் செல்கிறது. ஆரோபம் ஆன்மா பிறப்பது போல் இறப்பது போல் சொர்க்கம் பெறுவது போல், அபவாதம் விடுதலை பெறும் மார்க்கத்தை அனுசரித்தல். உதாரணமாக அல்வா என்பது எதிரி இல்லாத போது கற்பனையில் ஆரோபத்தால் அல்வா சாப்பிடுவதாக மனதில் கொள்ள முகத்தில் திருப்தி சந்தோஷம் காணப்படுவது போல ஆன்மா ஆரோபத்தால் தன்னை பரிணாமத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதாக உணர்கிறது. கற்பனை மாயை மயக்கம் இதற்கு ஆதாரம் ஆன்மாவின் அபவாதம் என்ற நிலையாய் முக்தி விடுதலை. ஆரோபம் என்றால் என்ன? கற்பனை. ஒரு பொருளில் வேறு ஒரு பொருள் இருப்பதாக காண்பது, அதாவது ஒரு பொருளை வேறு பொருளாக காணக்கொள்வது. மானம் உண்மையில் நாம் காண்பது போல் ஒரு பொருள் இல்லை, அதாவது நீல வண்ணத்தில் ஒரு பொருளும் ஆகாயத்தில் கிடையாது. ஆகாயம் என நாம் நீல வர்ணமாக காண்பது கண்ணில் படும் ஒரு தோற்றமே. பின்னர் ஆகாயம் நீல நிறமாக இருப்பது ஏன்? பொருளில்லாமல் நீல நிறமாகிய குணம் ஆகாயத்தில் ஏது? விஞ்ஞானியிடம் இதற்கு விடை கிடையாது. மனிதன் பார்க்க பார்க்கும் பொருள் கண்ணில் பார்க்கும் சக்தி இரண்டும் தேவை. ஆகாயத்தில் பொருள் ஒன்றுமில்லை, ஆனால் மனித கண்களில் தங்களிலிருந்து வெளிப்படும் ஈத்தரையே நீல நிறமாக காண்கிறது. கயிற்றிலே பாம்பு காண்பது போல் கயிற்றை காணும்போது தன்னில் பாம்பை ஆரோபம் செய்திருப்பதால் பாம்பாக காண்கிறான். தன்னிலே இருந்து பாம்பு கிரணங்களை வெளியிட்டு கயிற்றில் செலுத்தி கயிற்றில் பாம்பை காண்கிறான். என்றைக்கு ஆரோபம் ஆரம்பிக்கிறதோ அன்றே பரிணாமமும் ஆரம்பிக்கிறது. உண்மையில் ஆன்மாவுக்கு ஒன்றும் ஆவது இல்லை. இதன் அடிப்படையில்தான் உலகம் ஆன்மாவின் கற்பனை என்று சொல்கிறார்கள். தேகத்தை எடுப்பது இந்த ஆரோபத்தால் தான். எப்படி ஆன்மா தன் கற்பனையால் கயிற்றில் பாம்பு முதலிய தன் உலகையே வாழ்க்கையே நிர்ணயிக்கிறதோ அதே போல அன்னம் முதலிய எல்லாம் பரபிரம்மத்தின் கற்பனையில் தோற்றமாகும். ஆன்மாவுக்கு இவை உண்மை என எப்படி காணப்படுகிறது? யோகி மல்லிகை இல்லாத இடத்தில் தன் சக்தியால் மனம் உண்டாக்க சாதாரண மக்கள் அதை உணர்வார்கள். அவர்களுக்கு அம்மனம் உண்மையே ஆகும். அதுபோல பரமான்மாவாகிய பிரம்மம் அண்டத்தில் கற்பனை செய்ய சிறிய ஆன்மாக்கள் அதை உண்மை என காண்கின்றன. எல்லாம் கற்பனையே. கற்பனைதான் பிரபஞ்சம். கற்பனைதான் வாழ்க்கையாகும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமக.